திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதிக்குட்பட்ட எலையமுத்தூர் ஊராட்சியில் எலையமுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவரும் உடுமலை ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு செயலாளர் மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினராகிய இ கே மாரிமுத்து அவர்கள் தலைமையிலும் ஒன்றிய கவுன்சிலர் தங்கமணி ஜெயபிரகாஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இதில் முதல் தவணை தடுப்பூசி 200 மற்றும் இரண்டாம் தவணை தடுப்பூசி 60 வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் விதமாக இன்றிலிருந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் அத்தியாவசிய பொருட்களின் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் காலை 8 மணி முதல் 5 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் இறைச்சி கடைகள் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் அனுமதி இல்லை என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் விதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து பொதுமக்களிடையே ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்தும் புதிய கட்டுப்பாடுகளை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியை கடைபிடித்து தடுப்பூசி செலுத்துகின்றனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக செய்தியாளர் தி கார்வேந்த பிரபு. கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க மு பி சாமிநாதன் அமைச்சர் வடக்கு மாவட்ட செயலர் பத்மநாதன் ஜெயராம் கிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி இளைஞருக்கு கொரோனா தடுப்பூசி சிறப்பாக செயல்பட்டு தான் 3வது முறையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த கொரோனா ஊசிக்கு மக்களை நல்ல ஆதரவு கொடுத்து அத்தனை பேரும் பயன்பட வேண்டும். அதை இளைஞர் ஊராட்சி திருப்பூர் தெற்கு மாவட்டம் இளைஞர் ஊராட்சி பொறுத்தளவில் தபசினி குழு ஒரு வீடு தவறாமல் கவுன்சிலர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் எல்லாம் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறார்.